ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பக்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சார், எனக்கு சின்ன வயசில் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியாகும் போது எங்கள் அம்மா என்னை வந்து குடு 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 குடுன்னு எடுத்துகிட்டு போனால், கோயிலுக்கு போனால், கோயிலில் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், ஒரு கயிறை மந்திரிச்சு கையில் கட்டினா சார். இந்த கயிறை கட்டினதோ இல்லையோ என்னமோ, அவ்வளோ உடம்பு சரியில்லாத விஷயம் உடனே எனக்கு குணமாயிடுது. இந்த கயிறில் பார்த்துட்டேன்னா நிறையா முடிச்சும் போட்டிருக்கா. இன்றைக்கும் என்னமோ தெரியல, எங்கள் அம்மா அதே மாதிரி பயன்படுத்துகிறா. எனக்கு இன்ன வயசானாலும் எனக்கு சுவாமிகிட்டேருந்து கயிறை கொண்டு வந்து கையில் கட்டுற வழக்கங்களை எடுத்திருக்கா. இந்த கையில் எதுக்கு சார் கயிறு கட்டுறோம்? அதே கயிறு கழுத்துலேயும் கட்டுற வழக்கங்கள் உண்டு, அர்ணாக்குடியும் நம்ம கட்டுற வழக்கங்கள் உண்டு, கால்லேயும் கட்டுவோம். அதுக்குண்டான மகத்துவம் என்ன? சரி, கயிறில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக இறைவனுடைய நாமத்தை, அந்த முடிச்சுகள் நீங்கள் பார்த்துருப்ப, அந்த முடிச்சு என்ன அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்லி கட்டக்கூடிய முடிச்சு, இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி கட்டக்கூடிய அந்த முடிச்சு. பொதுவாக ஒரு கயிறுடைய கால அவகாசம் ஒரு மாதம். இந்த கயிறு இப்போ கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இதனுடைய கால அவகாசம் ஒரு மாதம்தான் இதுக்குடையான பலன்கள் கிடைக்கும். ஆண்களுக்கு வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டுற வழக்கங்கள். இந்த முடிச்சுகள் எத்தனை ஜபம் ஜபிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 ஜபம் ஜபிப்பா, 20 ஜபத்தில் ஒரு முடிச்சு போடுவாங்க. அப்படி நம்ம கையில் பார்த்துட்டுனா 5 முடிச்சு இருக்கும், மற்ற 8 ஜபத்துக்கு ஒரு முடிச்சு எக்ஸ்ட்ரா கூட போடுவாங்க. 20 மந்திரம் சொல்லி ஒரு முடிச்சா போடுவாங்க. அப்படி 5 முடிச்சுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த கயிறை மந்திரித்து தருவார்கள். நம்ம உடம்பில் பார்த்துட்டேன்னா, 6 லேயர் அப்படிங்கிற லேயர் வந்துன்னு இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம உடம்பில் வந்து நோய்கள் நம்மளை தாக்கும். அது வந்து எனர்ஜி லேயர்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியோடைய எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது, அதனால்தான் துக்கமான விஷயங்களை கேட்கும்போது அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப வீக் ஆகும். சந்தோஷமான விஷயங்கள் கேட்கும்போது எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நெகட்டிவான பர்சன் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தெரியும். கண் எரிச்சல், கால் எரிச்சல், அவங்கள பார்த்தாலே ஒரு பேடாக ஃபீல் ஆகிறது. இதெல்லாம் நான் அந்த ஃபீலிங் கொடுக்கக்கூடிய தன்மைகள் எதில் இருக்குன்னா, அந்த 6 லேயர் அப்படிங்கிற லேயருக்கு இருக்குது. அப்போ உடம்புக்குள்ளே தாக்கக்கூடிய சக்தி இதை தாண்டி தான் நம்மளை தாக்கணும். இந்த கயிறில் மந்திரம் முடித்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, உடம்பில் வந்து அந்த சக்தியை பலப்படுத்தி விடும். பலப்படுத்துறது மட்டும் கிடையாது, யாராலும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி உள்ளே வராத பண்ணும். எப்படி குங்குமத்துக்கு அந்த சக்தி உண்டோ, அதே போன்று இந்த முடிச்சுகளுக்கும் அந்த சக்தி உண்டு. இந்த மந்திரத்தை சொல்லி கையில் கட்டும் பொழுது அந்த மந்திரத்துடைய சக்தி என்னென்னா, உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பின் மூலமாகவும் இரத்த ஓட்டத்தின் மூலமாகவும் அந்த 6 லேயர் மூலமாகவும் உடம்பை பாதுகாக்கும். இந்த சக்கராஸை பாதுகாக்கும். எந்த ஒரு மனிதனுக்கு இந்த சக்கராஸ் வந்து பாதிக்கப்படுறதோ, உடனே அவன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறான், தன்னுடைய சுய சக்தியை இழந்து விடுகிறான். அதனால் தான் தியானத்திலையும் யோக முறைகளையும் சக்கரங்களை பலம் படுத்துவான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுத்தியானம், இப்படி போன்ற 6 சக்கரங்களையும் ஆதார சக்கரங்களையும் பலப்படுத்துகிற வழக்கங்கள் உண்டு. ஆக உடம்பை பலப்படுத்துறது மட்டும் இல்லாத, அந்த சக்கரத்தை பலப்படுத்தும் பொழுது இது வந்து பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் மெத்தடு பார்த்திங்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. சாதாரணமாக அந்த காலத்தில் பண்ணது அதுவும் ஒரு பிராணிக் ஹீலிங் தான். அது கயிறின் மூலமாக பண்ணுறது, அதுமாதிரி மந்திரிக்கிறதன் மூலமாக பண்ணுறது, வேப்பிலையின் மூலமாக அது பண்ணுறது, விபூதியின் மூலமாக பண்ணுற முறைகளை அந்த காலத்தில் எடுத்துட்டுருக்கு. அதனால தான் கையில் கயிறு கட்டுற வழக்கங்கள். இந்த கயிறு ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி தான் தாங்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பெரியவங்கக்கிட்ட சொல்லி கயிறு கட்டிக்கிறது வழக்கங்கள். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க கையில் கயிறு கட்டுற வழக்கங்கள் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில், இன்றைக்கும் காசியில் பைரவர் ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா, மந்திரிச்சு அந்த கயிறை நம்மளுடைய கையில் கட்டுறது வழக்கமாக கொண்டுள்ளது. அப்படி கையில் இன்றைக்கி இருக்கக்கூடியது பார்த்துட்டேன்னா, சில பேர் ஆரஞ்சு கயிறு, சிகப்பு கயிறு, கருப்பு கயிறு இதெல்லாம் போட்டிருக்கிற வழக்கங்கள் உண்டு. இந்த ஆரஞ்சு கயிறு சூரியனுடைய சக்தி, சூரியனுடைய மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சிகப்பு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய்,
செவ்வாயுடைய விசேஷத்தை குறிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சந்திரனுக்கு மஞ்சள், வெண்மஞ்சள்னு சொல்லுவோம், அது சந்திரனுக்கு உண்டானதாக இருக்கு. குறிப்பாக நிறையா பேர் சிகப்பு தான் கட்டுற வழக்கங்கள் இருக்குது. இந்த சிகப்பு கட்டும்போது தான், ஏன்னா நம்ம ஆரோக்கியத்தை எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சிகப்பு தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சிகப்பு முடிஞ்சாச்சு, பச்சை. இன்றைக்கி குபேரருக்கெல்லாம் பச்சை கயிறு கட்டுறவா நிறையா பேர் இருப்பான். நிறைய கயிறில் பார்த்துட்டுலாம் பச்சை கயிறு கட்டுறவா நிறையா பேர் இருப்பான். அடுத்தது மஞ்சள். சௌபாகியத்தை தரக்கூடியதும் செல்வத்தை தரக்கூடியதும் மஞ்சள் நிறத்தில் கட்டுறதை வழக்கமாக இருக்கும். வெண்மஞ்சள் செல்வத்தையும் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கருண், கருப்பு. கரு நீளமும் கட்டுவா, கருப்பும் கட்டுவா. இது திருஷ்டியை போக்கக்கூடியது, சனீஸ்வர பகவானுக்கு உரியது. ஆக இந்த நிறங்கள் அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும். ஆனால் சாதாரணமாக இரண்டு நிறங்கள் பிரணாத்தம் பிரதானம் அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சிகப்பும் கருப்பு மட்டும்தான். அதில் சிகப்பு ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் நம்ம கையில் காலில் கட்டக்கூடிய கயிறு, இது மந்திர கயிறுனு பேர். இந்த மந்திர கயிறுக்கு ஒரு மாதம் பலன் இருக்குது. அந்த காலத்தில் பெரியவங்க நம்ம பாடியை எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்காக, நம்ம சக்கரங்களை, உடம்பில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை எனர்ஜியைஸ்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ரீதியாக இந்த கயிறை மகத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் இதை பயன்படுத்தி பூர்ணத்துவ பலன்களை அடைய பிரார்த்தனை செய்து, வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவோர்க்கு மேவ வராதேவினை வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.